குட் ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு பக்கத்துல ஒரு ஃபங்க்ஷன், ஒரு பர்த்டே பார்ட்டிக்காக கூப்பிட்டுருந்தாங்க. தனிஷுக்கு இன்னைக்கு ஸ்கூல். ஆக்சுவலா நேத்திக்கு நைட்டு செம்ம மழை, அதனால சென்னையில எல்லாருக்குமே வந்து ஸ்கூல் லீவு. ஆனா இன்னைக்கு காலைல பாத்தீங்கன்னா வெயில் பொழந்து கெட்டுது. இன்னைக்கு வந்து மழைக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. நான் நிறைய இடத்துல மழை பெய்யுது அப்படிங்கிற மாதிரி நியூஸ்ல பார்த்தேன். ஸோ ஸ்கூலும் லீவா? நான் வந்து அத்தா ஊருக்கு போய் ஒரு 13 நாள் கிட்ட ஆச்சு. ஆனால் சுத்தமாக நாங்கள் வந்துட்டு எங்கேயுமே வெளிலே போகல. தனிஷ் எங்கேயுமே கூட்டும் போல. மழையினால ஸ்கேட்டிங் கிளாஸ் கூட லீவ், அதனால எங்கேயுமே வந்து போகிறதுக்கான சான்ஸே இல்லை. சரி, பக்கத்தில் வந்து பர்த்டேன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்களா, சரி அதனால் குடுகுடுன்னு ஓடி போயிட்டு கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி நான் தனிஷும் ரெடியாக இருக்கும். அவனுக்கு வந்து அவங்க வீட்டில் 2 பசங்க உண்டா, அதனால அவங்களோட விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். அதனால அவனையும் கூப்பிட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிறது தான் பிளானு. அவர் ரெடி ஆகி அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. டேய், ஒரு ஹாய் சொல்ல எல்லாருக்கும். இப்படிதான் ஹாய் சொல்லுவாங்களா? சரி, ஓகே. ஆ, ஓகே. அவர் ஸ்பைடர் மேனா, அதனாலதான் அப்படி ஒரு ஹாய். சரியா, கிஃப்ட் வாங்கிட்டு போயிடலான்ட்டு வந்தாச்சு. பேப்பர்ல கலரிங் பண்றது மாதிரி வாங்கு பாரு. நீயே சூஸ் பண்ணு. லெட் பண்ணலடாமா. என்ன எடுத்துருக்க காமி? இந்த கலர் பென்சில் உண்டுல்ல, சி கலர் கலர் பென் உண்டுல்ல, அது ஆளுக்கு ஒன்று ஒன்று எடு, நான் பார்க்கட்டு. ஓகே, ஒரு கலர் பென்சிலும் கலர் பென்னும் வாங்கியாச்சு. ஓகே, வாங்க போகலாம். ஓகே, போகலாம். நெக்ஸ்ட் வந்து சிக்கன் ரோஸ்ட், பன்னீர், பிரியாணி, பச்சடி, அப்புறம் சிக்கன் ஃப்ரையு, லெக் பீஸ். அதுக்கு பிறகு வந்துட்டு இது வந்து சிக்கன் ரோஸ்ட் தான். இதுவும் இங்க இவர் தான் பர்த்டே பாய். இவர் வந்து அவங்க சித்த Happy birthday to you. May God bless you, dear. May God bless you, dear. May God bless you, dear. Please விடுங்க. யாருக்கு கொடுக்கறதுக்குன்னு அவனுக்கு கன்ஃபியூஸ் ஆயிட்டான். I don't know that. சரி, எங்க போற சொல்லு, இப்ப சொல்லு எங்க போற? அப்பா பிக்க பண்ணு. அப்பா பிக்க பண்ணது எங்க இருந்து வராங்க? நாகர்கோவில்ல. அப்படியா? இல்லன்னா துபாய். துபாயா? பயங்கர ஹாப்பியா நீ? அப்பா ஒரு 15 நாள், அப்பா எப்ப வராங்க எப்ப வராங்க எப்ப வராங்கன்னு கேட்டு சாவடிச்சிட்டான். ஒரு வழியாக அத்தான் வந்து சென்னை ரீச் ஆகிட்டாங்க. மணி வந்து 9:30 ஆகுது. நானும் தனிஷும் போய் அவங்க அப்பாவை பிக்கப் பண்ண போகிறோம். ஓகே, ஒரு வழியாக அத்தான் சென்னை ரீச் ஆகிட்டாங்க. ஒரு 2 வீக்ஸ்க்கு பிறகு நாங்கள் வந்து அவங்கள பார்க்க போகிறோம். செம்ம ஹாப்பியாக இருக்கு. நான் தனிஷுக்கு பதில் சொல்லி தீரலை எனக்கு இவ்வளோ நாள். ஃபைனலாக அவங்க இங்கே சென்னை ரீச் ஆகிடுச்சு. இப்போ திருமங்கலம் ஸ்டேஷன் போய் அவங்கள பிக்கப் பண்ணிட்டு வரணும். ஒரு 10 மணியெல்லாம் ஆயிடுச்சுன்னா போவேணான்னு நினச்சின்னா, மணி இப்போ 9:30 தான் ஆகுது. ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ 9:30 ஆயிடுச்சு. அதனால கிடக்கிறதான் ஓடி போய் கூப்பிட்டு வந்துட வேண்டியது தான். இதுவே லேட்டு தான், பட் இருந்தாலும் நம்மளே போய் பிக்கப் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் ரெண்டு பேரும் ரெடி ஆயாச்சு. ஸோ ரொம்ப நாளைக்கு பிறகு பார்க்க போகிறாங்க. அதனால தனிஷுக்கு தலகால் புரியாமல் ஆடிட்டு இருக்கான். ரொம்ப நாள் தேடிட்டே இருந்தோம் அவங்க அப்பாவை. ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்ச நாள் ஆச்சு அத்தானை வந்துட்டு நீங்கள் வீடியோவில் கூட பார்த்து, நான் இன்னைக்கு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ட்ரிப் எப்படி போச்சு? அப்படியா? அதுக்கடலையா வளர்ந்துட்டான்? நான் வளர்ந்துருக்கணும் வளராது. சரி, ஓகே, அத்தானை பிக்கப் பண்ணியாச்சு. சரி, ஓகே, கிளம்ப வேண்டியதான். பாய். வந்ததுமே பாத்தீங்கன்னா ஸ்பீக்கரை தான் நோண்டிட்டு இருக்காங்க. பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்காங்களா இல்லையான்னு கூட எட்டி பார்க்கல. அப்படியா? சரி அத்தா. நான் இவரை கல்யாணம் பண்ணதுக்கு பதிலாக இந்த ஸ்பீக்கரே கல்யாணம் பண்ணிட்டுருக்கலாம் போல. ஓகே, நல்லதொரு குடும்பம். வந்த உடனே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அங்கே செட்டில் ஆயாச்சு.
மதுரா நகரிலும்